அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் கடந்த சில ஆண்டுகளாக நீரிழிவு நோயின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் அதிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கணையம் போதுமான இன்சுலினை உற்பத்தி செய்யாத போது அல்லது அது உற்பத்தி செய்யும் இன்சுலினை உடல் திறம்பட பயன்படுத்த முடியாத போது சர்க்கரை நோய் என கூறப்படும் நீரிழிவு நோய் ஏற்படுகிறது. இந்தியாவில் 10 கோடிக்கும் அதிகமான மக்களை நீரிழிவு நோய் பாதித்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இருப்பினும் 50% மேற்பட்டவர்கள் தங்களுக்கு நீரிழிவு நோய் பாதித்துள்ளது என்பதை அறியாமல் உள்ளதாக கூறப்படுகிறது. எனவே அதற்கான சோதனையை மேற்கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். என் பெயர் டாக்டர் ஸ்ருதி. நான் ரேலோ ஹாஸ்பிட்டலில் கன்சல்டன்ட் எண்டோக்ரினாலஜிஸ்டாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த உலக டயபெட்டிஸ் டே, வேர்ல்ட் டயபெட்டிஸ் டே அன்றைக்கி டயபெட்டிஸ் பற்றி பேச போகிறோம். இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா பல கோடி மக்களுக்கு டயபெட்டிஸோட எண்ணிக்கை இருக்குது. ஸோ த ப்ரெவலன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே போகுது. ஸோ அபவுட் 11-12% இஸ் த ப்ரெவலன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் இன் இந்தியா. இதில் என்னென்னா நிறைய பேருக்கு சக்கர நோய் இருக்குது அப்படின்றது தெரியாமே இருக்காங்க. கிட்டத்தட்ட 50% மேலே அன்டயக்னோஸ் டயபெட்டிஸ், நமக்கு சக்கர நோய் இருக்குமா, நம்ம ஸ்க்ரீன் பண்ணணுமா, ஏன் ஸ்க்ரீன் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் நிறையா பேர் சக்கர நோயோடு இருக்காங்க. ஸோ அதோட விழிப்புணர்வு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. நீரிழிவு நோய்களில் பல வகைகள் உள்ளதாகவும் மரபணு கோளாறான முதலாம் வகை நீரிழிவு நோய் போல் அல்லாமல் 90% அதிகமான நோயாளிகள் இரண்டாம் வகை நீரிழிவு நோயை கொண்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதன் மூலமும் முறையான பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். இந்த இனிப்பு சாப்பிட்டா என் சுகர் ஏறாமல் இருக்குமா டாக்டர், இந்த இனிப்பை நான் எடுத்துக்கொள்ளலாமா, இது என் சர்க்கரை அளவை ஏற்றாமல் இருக்குமா, இது சேஃபாக என்னோட உடம்புக்கு இது சேஃபாக அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதை பற்றி தான் ஒரு ப்ரீஃபாக ஒரு ஆன்சர்ஸ் நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போது இந்த டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி ஸ்வீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு கேலரிஸ் இருக்குது, ஏன்னா மாவு இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. இனிப்பு வேணால் அவங்க ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் வச்சு பண்ணியிருக்கலாம், பட் அதுலேயும் கேலரி கண்டென்ட் இருக்கிறதுனால அதையும் அளவோடு தான் எடுக்க வேண்டும். அதுலேயும் உங்கள் சுகர் ஏறறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மக்கள் இளமையாக இருக்கும் போதே சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் குறைந்தது 45 நிமிடங்களாவது நீச்சல், ஜாகிங் அல்லது நடைப்பயிற்சி போன்ற உடற்பயிற்சிகள் செய்வது முக்கியம் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். இந்தியாவிலே 11 நபருக்கு 1 நபர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுகிறார்கள். அது மொத்த எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா 11 கோடி கிட்ட வருது. இவ்வளோ பேர் டயபெட்டிஸில் இருக்காங்க. இது ஏன் அது டயபெட்டிஸ் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா உடம்பில் வந்து சர்க்கரை அதிகமாக, பிளட் குளுக்கோஸில் அதிகமாக சுகர் இருக்கும் பொழுது அந்த அதிகமான சுகரானது உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளையும் பாதிக்குது. உதாரணமாக இரத்த குழாய் பாதிக்கப்படுகிறது. இரத்த குழாய் உடம்புல இல்லாத உறுப்புகளே கிடையாது, ஏன்னா எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தம் போயானோ அது இரத்த குழாய் மூலமாக தான் போகணும். அந்த இரத்த குழாய் வந்து டயபெட்டிஸில் பாதிக்கப்படுது. அதனால் வந்து நமக்கு சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது, கண்ணில் உள்ள நரம்புகள் பாதிக்கப்படுகிறது, மூளை பாதிக்கப்படுகிறது, இருதயம் பாதிக்கப்படுகிறது. இது போக கால் அது மாதிரி அங்கே இடங்களில் ரத்தம் பாதிக்கப்படுறதுனால ரத்த ஓட்டம் தடைபட்டு விரலே எடுக்க முடியாது. சில பேருக்கு அந்த மாதிரியே கூட வரும். இன்னொன்று முக்கியமான பிரச்சனை என்னென்னா எதிர்ப்பு சக்தி குறையுது. எதிர்ப்பு சக்தி இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் எங்கே நம்ம இனிப்பு எங்கேயாவது இருந்தால் உடனே எறும்பு வருது இல்லையா. அதே மாதிரி உடம்பில் நிறைய சர்க்கரை இருக்கும்போது கிருமிகள் வளருது, இன்ஃபெக்ஷன். நீரிழிவு நோய் ஆரம்ப கட்டத்தில் உள்ள மக்கள் கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பு குறைவாக உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள பழகுவது நல்லது என்றும் 3 மாதங்களுக்கு 1 முறை ஆய்வக பரிசோதனைகள் மற்றும் தகுதி வாய்ந்த மருத்துவரின் ஆலோசனைகள் மூலம் நீரிழிவு நோய் வராமல் இருக்கவும் கட்டுப்படுத்தவும் முடியும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சர்க்கரை நோய் சொல்லும்போது அது குளுக்கோஸ், இனிப்பு, கார்போஹைட்ரேட், மாவுச்சத்து இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலும் எல்லா உணவுப் பொருட்களையும் அது கொஞ்சம் பாதிக்கும். உதாரணமாக புரோட்டீன், ஃபேட்டு இவற்றையும் பாதிக்கும். எல்லாருக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னென்னா இப்போ தீபாவளியெல்லாம் வருது, அதில் இனிப்பு பண்ணுறாங்களே, அதில் வந்து சுகர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி இனிப்பு போடுறாங்களே, நம்ம சாதாரணமாக பழமொழியில் சர்க்கரைன்னு அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து இதனால் உங்களுக்கு அதிக இனிப்பு கிடையாது, சர்க்கரை நோய் பாதிக்கப்படாது அப்படின்னு ஒரு அபிப்பிராயம். ஒழுங்குமுறை இல்லாததுனால உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, மெடிசன் இது எல்லாம் ஒழுங்காக இருந்தானா சர்க்கரை வியாதியை நன்றாக கண்ட்ரோலில் வைக்கணும்.
நாளுக்கு நாள் இந்தியாவில் நீரிழிவு நோய் அதிகரித்து வரும் நிலையில் மருத்துவர்கள் கூறும் ஆலோசனைகளை முறையாக பின்பற்றினால் ஆரோக்கியமான வாழ்வினை பெறலாம் என்பதில் ஐயமில்லை.